மாணவர்கள் அனைவருக்கும் இன்னேற வணக்கம். நான் ரேவ சுரேஷ், ஆசிரியால சுகர் விஞ்ஞானம், கல்குடா கல்வி வலயம். டான் கல்வி தொலைக்காட்சியில் இன்று நாங்கள் தரம் ஆறின் கடைசி பாடமாகிய வானிலையும் காலநிலையும் என்ற பாடத்தை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த வானிலை காலநிலை தொடர்பாக ஒரு ஆராய்ச்சி மனப்பாங்கை மாணவர்களிடம் ஏற்படுத்தும் முகமாகவும், வானிலை என்றால் என்ன, காலநிலை என்றால் என்ன, எவ்வாறு வானிலை அல்லது காலநிலைகள் காரணிகளினால் பாதிக்கப்படுகின்றது, எவ்வாறான விடயங்கள் எதிர்கூறப்படுகின்றது என்ற அடிப்படையில் இந்த பாடத்தை நாங்கள் கற்க இருக்கின்றோம். எனவே மாணவர்கள் இதனை ஒரு ஆராய்ச்சி மனப்பாங்கில் ஒரு சில விடயங்களை இணையத்தின் மூலம் தேடி பெறுவது உங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாகவும் இருக்கும். அதேபோல் நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் தொலைக்காட்சிகளில் வானிலை அறிக்கை உங்களுக்கு வாசிக்கப்படும். ஒவ்வொரு செய்திகள் முடிவடைந்த பின்னர் அநேகமாக வானிலை அறிக்கைகள் சொல்லப்படும். இந்த வானிலை அறிக்கைகள் என்பது அந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற வளிமண்டலத்தில் நிலைமைகள் அல்லது மாற்றம் அடையக்கூடிய வளிமண்டலத்தில் நிலைமைகளின் எதிர்வு கூறலாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது இந்த வானிலை காலநிலை என்ற பாடம் பற்றி பார்ப்போம். இது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருந்து பெறப்பட்ட குறிப்பிட்ட கால பகுதியினுள் பெறப்பட்ட வளிமண்டலத்தின் ஒரு சில இயல்புகளை குறித்த ஒரு அட்டவணை ஒன்று நாங்கள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இங்கு பார்த்தீர்களா இருந்தால் குறிப்பிட்ட இலங்கையின் குறிப்பிட்ட சில நகரங்களில் மழை வீழ்ச்சி, வெப்பநிலை, ஈரப்பதன் என்பவை இங்கு ஒப்பிடப்படுகின்றன. நாங்கள் இதனை தெளிவாக அவதானித்தால் ஒரு சில விடயங்கள் எங்களுக்கு புலப்படக்கூடியதாக இருக்கும். மழை வீழ்ச்சி என்பது மலை மானி என்ற ஒரு பாத்திரம் இருக்கின்றது. அது பற்றி நாங்கள் பின்னர் கற்க இருக்கின்றோம். இதனை வைத்து எவ்வளவு மழை பெய்கின்றது என்று சராசரியாக கணக்கிடுவது அது மழை வீழ்ச்சியாக இருக்கும். வெப்பநிலை என்பது உங்களுக்கு தெரியும், சூழலில் வெப்பமானியை பயன்படுத்தி நாங்கள் ஏற்கனவே படித்துள்ளோம் வெப்பம் என்ற பாடத்தில், அளவிடுவது வெப்பநிலையாக இருக்கும். அதேபோல் ஈரப்பதன் என்பது வளிமண்டலத்தில் காணப்படும் நீராவி அல்லது நீராவியின் அளவை கொண்டு அடிப்படையாக அளவிடப்படுவது ஈரப்பதன் என்று அழைக்கப்படும் வளிமண்டல நீராவியின் அளவு. எனவே நாங்கள் இதனை இந்த அட்டவணையை பார்க்கும் பொழுது 17 தேதி நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் இது ஒரு பழைய 2013 ஆண்டு காலத்தில் பெறப்பட்ட ஒரு வானிலை நிலைய தரவாக இருக்கின்றது. இங்கு பார்த்தீர்களா இருந்தால் மழை வீழ்ச்சி வந்து 2013 ஆண்டு இந்த 17 தேதி காலப்பகுதி மழை வீழ்ச்சி இந்த இடத்தில் இல்லாமல் இருந்திருக்கின்றது. அதேபோல் 18 தேதி மறுதினம் பார்த்தீர்களா இருந்தால் அன்றாதவரம் பதுளையில் அடுத்தது மட்டக்களப்பில் மழை வீழ்ச்சி பூஜ்ஜியமாக காணப்பட்டிருக்கின்றது. அதேபோல் நாங்கள் வெப்பநிலையை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது வெப்பநிலை வந்து 17 தேதி வெப்பநிலை கூடிய இடமாக எங்களுக்கு மட்டக்களப்பு காணப்பட்டிருக்கின்றது. அதேபோல் 18 தேதி வெப்பநிலை கூடிய இடமாக 26 பார்த்தீர்களா இருந்தால் 3 இடமும் ஒரே வெப்பநிலையில் காணப்படுகின்றன. கிட்டத்தட்ட ஒரே வெப்பநிலை 26.2 இந்த இடங்களில் எல்லாம் ஒரே வெப்பநிலை காணப்படுகின்றது. அதேபோல் 17 தேதி ஈரப்பதனை நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் ஈரப்பதன் கூடியதாக எங்களுக்கு 80% அனுராதபுரத்திலும் அதேபோல் 85% ரெண்டு இடத்தில் காணப்படுகின்றது. அதேபோல் இன்னொரு 80% காணப்படுகின்றது. எனவே அதிகளவு 85% காணப்படும் இரண்டு இடங்கள் மட்டக்களப்பிலும் அதேபோல் காலியிலும் ஈரப்பதன் அதிகளவு காணப்படுகின்றது. இதேபோல் 18 தேதி மறுதினம் பார்த்தீர்களா இருந்தால் ஈரப்பதன் கூடியதாக 95% இங்கு காணப்படுகின்றது காலி. இவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியாக பெறப்படும் ஒரு குறித்த நாளில் பெறப்படும் வெப்பநிலை, ஈரப்பதம், அதேபோல் சராசரி மழை வீழ்ச்சி என்பவற்றை நாங்கள் அறிந்து அட்டவணைப்படுத்த முடியும். இவ்வாறு அட்டவணைப்படுத்தும் பொழுது தொடர்ச்சியாக
அந்த நாள் பற்றி அல்லது அந்த வாரம் பற்றி நாங்கள் ஒரு பொதுவான முடிவுக்கும் வர கூடியதாக இருக்கும். நாங்கள் இது தொடர்பாக வேறு என்ன விடயங்களை நாங்கள் அவதானிக்க முடியும் என்பதை பின்வரும் வினாக்களின் மூலம் நாங்கள் கண்டுகொள்ளலாம். வாருங்கள் அந்த வினாக்களுக்கு செல்வோம். இந்த அட்டவணையில் பார்த்தீர்களா இருந்தால் வழியில் நீராவியின் அளவு அதிகரிக்கும் போது ஈரப்பதன் அதிகரிக்கின்றது. வழியில் நீராவியின் அளவு கூடுமா இருந்தால் ஈரப்பதன் கூடும் என்ற விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். முதலாவது நாங்கள் அந்த அட்டவணையை வைத்துக்கொண்டு பின்வரும் விடயங்களுக்கு வினாக்களுக்கு விடையளிப்போம். மலைவீழ்ச்சி அடைவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள அலகு எது? இங்கே பார்த்தீர்களா இருந்தால் மலை வீழ்ச்சி அளப்பதற்காக என்ன அலகு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று இந்த அட்டவணை மூலம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மில்லி மீட்டர் என்ற ஒரு அளவு பயன்படுத்தப்படுகின்றது மலை வீழ்ச்சி அளப்பதற்காக. மில்லி மீட்டர் இது ஒரு மலை வீழ்ச்சியை அளக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தில் மலை வீழ்ச்சி என்பது திரவத்தை அளக்கிறது. ஆகவே இந்த பாத்திரத்தில் மில்லி மீட்டர் என்ற அளவிடையில் மலை வீழ்ச்சி அளக்கப்படுகின்றது என்பதை உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதேபோல் நீங்கள் இரண்டாவது வினாவில் பார்த்தீர்களா இருந்தால் இங்கு வெப்பநிலையை எடுத்து கூறுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அலகு எது? ஆகவே இந்த வெப்பநிலை என்ன அலகில் அளக்கப்பட்டுள்ளது என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இங்கு ஒரு விசடமாக ஒரு வாரான ஒரு அடையாளமும் சி போடப்பட்டிருக்கு. சி என்பது செல்சியஸ் என்ற வெப்பநிலை அளவீட்டை குறிக்கும். சி என்பது செல்சியஸ் என்ற வெப்பநிலை அளவீட்டை குறிக்கும். அதேபோல் இதை நாங்கள் பாகை செல்சியஸ் என்று பாகை என்றதுக்கு பதிலாக போடுற குறியீடாக இவ்வாறு ஒரு சிறிய ஒரு சைபரை போடுவார்கள். ஆகவே பாகை செல்சியஸ் என்று வாசிக்க வேண்டும். அப்போ வெப்பநிலை அளக்கும் அளவீடு யாது என்ற வினாவுக்கு பாகை செல்சியஸ் என்று மாணவர்கள் விடையளிக்கலாம் அல்லது பாகை சி என்று போடலாம். மூன்றாவது 17ஆம் தேதி அதிக மலை வீழ்ச்சியை பெற்றுக்கொண்ட நகரம் எது? ஆகவே இந்த அட்டவணையில் நீங்கள் மீண்டும் 17ஆம் தேதி அதிக மலை வீழ்ச்சியில் காணப்படும் நகரம் எது என்று கேள்விக்கு இந்த 17ஆம் தேதி வாரம் அவ்வளவு மலை வீழ்ச்சிக்குரிய இடங்களையும் பார்த்தீர்களா இருந்தால் 1.8 மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி அனுராதபுரத்தில் பதிவாகியுள்ளது. எனவே இங்கு மலை வீழ்ச்சி அதிகளவு புடப்படும் பிரதேசமாக நாங்கள் அனுராதபுரத்தை 17ஆம் தேதி கொள்ள முடியும். அதே தினத்தில் அதிகளவு வெப்பநிலை எந்த நகரத்தில் பதியப்பட்டுள்ளது என்றொரு வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதிக வெப்பநிலை அதே நாளில் எங்கு பதியப்பட்டுள்ளது என்றால் இங்கு பார்த்தீர்களா இருந்தால் வெப்பநிலை என்ற அளவீடு இருக்கின்றது. சராசரி வெப்பநிலை என்ற அளவீடு இங்கு இருக்கின்றது. அதே நாளில் அதிக வெப்பநிலை எங்கு பதியப்பட்டுள்ளது என்றால் 32.4 பாகை செல்சியஸ் எங்கு பதியப்பட்டுள்ளது என்றால் மட்டக்களப்பில் பதியப்பட்டுள்ளது. அதே நாளில் 17ஆம் தேதி அதே நாளில் அதிகளவு சராசரி வெப்பநிலை எங்கே பதியப்பட்டுள்ளது. இவ்வாறு நாங்கள் புள்ளி தரவுகளை வைத்து கொண்டு சில முடிவுகளை எடுக்க முடியும். எவ்வாறான ஒரு காலநிலை அல்லது வானிலை நடைபெறுகின்றது என்று நாங்கள் கணித்து கொள்ள முடியும். கடைசி கேள்வியை பார்த்தீர்களா இருந்தால் 17ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரையான கால இடைவெளியில் மலை வீழ்ச்சியில் அதிக வேறுபாட்டை காட்டிய நகரம் எது? 17லேயும் 18லேயும் மலை வீழ்ச்சியில் அதிக வேறுபாட்டை காட்டிய நகரம். ஆகவே 17, 18 ஆகிய காலப்பகுதிகளில் மலை வீழ்ச்சியில் அதிக வேறுபாட்டை காட்டிய நகரம் என்றால் இங்கு பார்த்தீர்களா இருந்தால் பதுளை மட்டக்களப்பில் மலை வீழ்ச்சி இல்லை. இங்கால அனுராதபுரம் இல்லை, பதுளை மட்டக்களப்பில் மலை வீழ்ச்சி இல்லை. அதேபோல் பார்த்தீர்களா இருந்தால் கொழும்பில் மலை வீழ்ச்சி இருந்திருக்கின்றது. காலியில் பார்த்தீர்களா இருந்தால் அல்லது அம்பாந்தோட்டையில் பார்த்தீர்களா இருந்தால் 47.6 மில்லிமீட்டர் மலை வீழ்ச்சி செய்திருக்கின்றது. ஆனால் அதற்கு முன்னே நாளில் அம்பாந்தோட்டையில் மலை வீழ்ச்சி மிக குறைவாக இருந்திருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த வினாவுக்கு அதிக மலை வீழ்ச்சி வேறுபாட்டை காட்டிய நகரமாக நாங்கள் அம்பாந்தோட்டையை குறிப்பிட முடியும். எனவே இன்னும் ஒரு தொடர்பையும் பாருங்கள். மலை வீழ்ச்சி அதிகளவு இருந்தால் ஈரப்பதனவாறு இருக்கின்றது என்றே ஒப்பிடலாம். உதாரணத்துக்கு நாங்கள் இங்கு மலை வீழ்ச்சி 47.6 ஈரப்பதன் 90 காணப்படுகின்றது. ஆனால் ஈரப்பதன்
கொழும்பில் 8.4 மழை வீழ்ச்சி, அதுலேயும் 90 காணப்படுகின்றது. எனவே இவை ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை என்ற முடிவுக்கும் நாங்கள் இந்த அட்டவணையிலிருந்து வரக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறான தரவுகளை இலங்கையில் வானிலை அவதான நிலையம் என்ற ஒரு அமைப்புள்ளது. இவர்கள் ஒவ்வொரு பிரதேசத்திலும் அவர்களுடைய அலுவலகங்களை வைத்துள்ளார்கள். அங்கிருந்து தினமும் வானிலை தகவல்களை, அதாவது காற்று வீசும் திசை, ஈரப்பதன், வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, காற்றின் திசை, இவ்வாறான தகவல்களை பெற்று அவர்களின் வேலையே இவ்வாறான அட்டைவணைகளை தயாரிப்பதும், அது தொடர்பாக அறிக்கைப்படுத்தி அல்லது சுருக்க குறிப்புகளை தயாரிப்பதும், எதிர்வு கூறுவதும், இந்த அட்டவணைகளை வைத்து கொண்டு வெளி உலகத்தாருக்கு இது இவ்வாறு இருக்கின்றது, இன்று வெப்பநிலை இவ்வாறு இருக்கின்றது, மழை வீழ்ச்சி இவ்வாறு இருக்கின்றது என்று எதிர்வு கூறுவதும் இவர்களுடைய பொதுவான வேலையாக இருக்கும். எனவே இந்த பாடம் பொதுவாக ஒரு வானிலை அல்லது காலநிலை தொடர்பான விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். எனவே இன்னும் இது தொடர்பாக மேலும் நாங்கள் பார்ப்போம். 6வது வினாவை நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால், அந்த 17ஆம் தேதி 18ஆம் தேதி காலப்பகுதியில் வெப்பநிலையில் அதிக வேறுபாட்டை காட்டிய நகரங்கள் எவை என்று கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே திரும்பவும் நாங்கள் அந்த அட்டவணைக்கு போய் வெப்பநிலை அதிகளவு வேறுபாடு இந்த நகரத்தில் காணப்படுகின்றது என்று நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இப்போ நாங்கள் திரும்பவும் அட்டவணைக்கு போவோம். வெப்பநிலை வேறுபாடு காணப்படுற நகரங்கள் பார்த்தீர்களா இருந்தால், சில பார்த்தீர்களா இருந்தால் அதிகளவு வெப்பநிலை 32.4°C இருக்கின்றது. அதே இடத்தில் மட்டக்களப்பில் மீண்டும் வெப்பநிலை வந்து பார்த்தீர்களா இருந்தால் 26.6°C இருக்கின்றது. எனவே வெப்பநிலை வேறுபாடு 26ல் இருந்து 32க்கு போயிருக்கின்றது. மற்ற இடங்களில் பெரிதாக சிறிதளவு மாற்றம் நிகழ்ந்துள்ளது. எனவே அதிக வெப்பநிலை வேறுபாடுகளை காட்டும் நகரம் எது என்று கேட்கப்பட்டதுக்கு ஒரு நகரத்தை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அந்த நகரம் வந்து எது என்றால் மட்டக்களப்பாக இருக்கும். எனவே நீங்கள் ஒவ்வொன்றாக இதில் தந்த தரவுகளை அல்லது பெருமானங்களை ஒப்பிட்டு ஆராய்வதன் மூலமே இதற்கான விடைகளை விஞ்ஞான மாணவர்கள் அந்த மனப்பாங்கில் அணுக முடியும். இதன் இறுதி வினா, அல்லது நான் நினைக்கின்றேன் இறுதிக்கு முதல் வினா, 17ஆம் தேதி எந்த நகரத்தில் குறைந்த அளவு ஈரப்பதன் பதியப்பட்டுள்ளது? 17ஆம் தேதி எந்த நகரத்தில் குறைந்த அளவு ஈரப்பதன் பதியப்பட்டுள்ளது? ஈரப்பதன் அட்டவணை இந்த இருக்கின்றது. இதில் குறைந்த அளவு ஈரப்பதன் எந்த நகரத்தில் காணப்படுகின்றது என்று பார்த்தால், 50% ஈரப்பதன் வந்து பதுளையில் காணப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் இதில் ஒன்று யோசிக்க வேண்டும். இந்த பதுளை நகரத்தை எடுத்துக்கொண்டால் ஈரப்பதன் குறைவாக இருக்கின்றால் நீராவி, அங்கு வெப்பநிலை அதிகமாக, சூழல் வெப்பநிலை அதிகமாக அன்றைய நாள் இருந்திருக்க வேண்டும் என்ற விடயத்தையும், வெப்பநிலை ஈரப்பதன் குறைவென்றால் வெப்பநிலை அதிகமாக இருந்திருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம். நீராவி கூடி இருந்தால் எங்களுக்கு வெப்பநிலை குளிர்ச்சியாக இருக்கும், வெப்பநிலை குறைவாக இருக்கும். அந்த வெப்பநிலை குறைவாக காணப்பட்ட நகரத்தின் அடுத்த நாள் வெப்பநிலை ஈரப்பதன் எவ்வளவாக இருக்கின்றது என்று பார்த்தோமாக இருந்தால், நாங்கள் குறைவாக காணப்பட்ட நகரம் வந்து பதுளை, பதுளையின் அடுத்த நாள் ஈரப்பதன் அதிகரித்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் இதில் ஒன்றை யோசிக்க வேண்டும். ஈரப்பதன் முதல் நாள் 57ஆக இருந்திருக்கின்றது, அதற்கு மறுதினம் வந்து 90ஆக இருந்திருக்கின்றது. எனவே இந்த நாள் வந்து இவர்களுக்கு ஒரு குளிர்ச்சியான நாளாக இந்த பிரதேசத்தில் வசித்த மக்களுக்கு இருந்திருக்கும். எனவே இவ்வாறு விடயங்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாகவே இந்த பாடங்களை நாங்கள் கற்க இருக்கின்றோம். எனவே இவ்வளவு நேரம் நாங்கள் கற்ற விடயங்களிலிருந்து ஒரு வானிலை தரவுகளை முன்வைப்பதற்கு நாங்கள் பயன்படுத்தப்பட வேண்டிய காரணிகள், அல்லது வானிலை தரவுகளை முன்வைப்பதற்கு நாங்கள் பயன்படுத்தும் காரணிகள் தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், முதலாவது வளிமண்டல அமுக்கம். வளி எங்களுக்கு புவியின் ஓட்டுக்கு மேல் நாங்கள் இருக்கின்றோம். அந்த புவிக்கு மேல் வந்து வளிமண்டல படை இருக்கின்றது. அதாவது இது புவியாக இருந்தால்
புவியில் நாங்கள் வாழ்கின்றோம். ஆகவே இங்கு நாங்கள் எங்களுக்கு மேல் வந்து வளிமண்டல படை இருக்கின்றது. எனவே இந்த வளிமண்டல படையினால் புவியில் அல்லது புவியை நோக்கி ஒரு அமுக்கம் ஏற்படுத்தப்படும். அல்லது நாங்கள் உதாரணமாக யோசித்தால், ஒரு நீருக்குள் நாங்கள் இறங்கினோம் என்றால் நீர் எங்களுடைய உடலை அமுக்கும். அதேபோல் எங்களுக்கு மேல் இருக்கிற வலியும் எங்களை அமுக்கி கொண்டிருக்கின்றது. அது வளிமண்டல அமுக்கம் எனப்படும். எனவே வளமையாக புவியை சுற்றி வளிமண்டல அமுக்கம் காணப்படும். வளிமண்டலம் காணப்படுவதால் வளிமண்டல அமுக்கம் காணப்படும். இதேபோல் இரண்டாவது எங்களுக்கு இருக்கின்ற வானிலை தகவல் பெற காரணியாக வெப்பநிலை காணப்படுகின்ற மலைவீழ்ச்சி காணப்படுகின்றது. இந்த மலைவீழ்ச்சியானது உங்களுக்கு நாங்கள் இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஒரு மழை பெய்யும் இடத்தில் அந்த மழை மானி என்ற ஒரு பாத்திரத்தை வைத்து ஒரு வெற்றிடமாக இருக்க வேண்டும். ஒரு வெட்ட வழியில் மலைமானியை வைத்து சராசரியாக நேரத்தில் காலையில் இத்தனை மணியிலிருந்து மாலை இத்தனை மணி வரை அல்லது 24 மணித்தியாலத்தில் எவ்வளவு மழை பெய்திருக்கின்றது என்று பொருதுதல் மழை வீழ்ச்சி அளவீடாக இருக்கின்றது. அதேபோல் மூன்றாவது நாங்கள் பார்த்தோம் என்றால் வெப்பநிலை. வெப்பநிலை நான் கூறியது போல் வெப்பமானியினால் வளமையாக அளவிடப்படுகின்றது. ஒரு சூழலில் உள்ள வெப்பநிலை இதன் பொருள்படும். எனவே வெப்பமானியால் வெப்பநிலை அளந்து அந்த சூழல் வெப்பநிலையை குறிப்பிடுகின்றன. அதேபோல் ஈரப்பதனை அளவிடுவதற்கு ஈர உலர் குமிழ் ஈரமானிகள் என்று காணப்படுகின்ற ஈர உலர் குமிழ் ஈரமானிகள் என்ற அமைப்புகள் காணப்படுகின்றன. தற்காலத்தில் டிஜிட்டல் ஈரமானிகளும் வைத்து கணிக்கப்படுகின்றது. இவ்வாறு வளிமண்டலத்தில் உள்ள அல்லது எங்களை சுற்றியுள்ள வளியில் உள்ள நீராவியின் அளவை அளவிடுதல் ஈரப்பதன் என்று அழைக்கப்படும். நீராவியின் அளவு வீதம் ஈரப்பதன் என்று அழைக்கப்படுகின்றது. எனவே இவ்வாறான காரணிகளுடன் காற்றின் வேகம், அடுத்தது திசை. இப்போ காற்றின் வேகம் எந்த எவ்வளவு வேகத்தில் காற்று வீசுகின்றது, அதாவது புயல் அடிக்கக்குள்ள அல்லது சாதாரணமாகவும் காற்று தரைக்காற்று ஆக இருக்கலாம் அல்லது கடற்காற்றாக இருக்கலாம். காற்று ஒரு திசையை நோக்கி வீசிக்கொண்டிருக்கும். எனவே அந்த என்ன திசையில் வீசுகின்றது, எவ்வளவு வேகத்தில் அந்த காற்று வீசுகின்றது என்பதையும் நாங்கள் ஒரு வானிலை தரவாக பெறுகின்றோம். இவ்வாறான தரவுகளை வைத்து கொண்டுதான் நாங்கள் இது சம்பந்தமாக கூடிய விடயங்களை அல்லது அந்த சூழல் சம்பந்தமான விடயங்களை கற்க இருக்கின்றோம். ஆகவே நான் இவ்வளவு நேரமும் வானிலை என்ற ஒரு சொல்லை பற்றி விளக்கியிருந்தேன். இந்த வானிலை என்றால் என்ன? குறித்த பிரதேசத்தில் குறித்த காலப்பகுதியில் காணப்படும் வளிமண்டலத்தின் நிலை அல்லது வளிமண்டலத்தில் சூழ்நிலை. இதை பார்த்தீர்களா இருந்தால் வானிலை எனப்படுவது குறுகிய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறுகிய இடத்தில் ஒரு குறித்த ஒரு இடம் ஆக இருக்கும். அந்த இடத்தில் நிலவுகின்ற வளிமண்டல நிலைமை தான் வானிலை என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது நாங்கள் குறிப்பிட்ட காலத்தில் அண்டக்குள்ள 2021 செப்டம்பர் 8 குறித்த இடத்தை சொல்லுவோம் மட்டக்களப்பு. குறித்த இடத்தில் குறுகிய காலத்தில் எத்தனை மணிக்கு, 8 9 வரை இவ்வளவு வெப்பநிலை காணப்பட்டது, இவ்வளவு மழை வீழ்ச்சி காணப்பட்டது, இவ்வளவு ஈரப்பதன் காணப்பட்டது என்று நாங்கள் ஒரு குறிப்பாக குறிப்பிடுகின்றோம். இவ்வாறு நாங்கள் குறிப்பிடுவது வானிலை என்று அழைக்கப்படுகின்றது. வானிலை என்றால் என்ன? குறித்த காலப்பகுதியில் குறித்த இடத்தில் காணப்படும் வளிமண்டலத்தின் நிலைமை, இதை நாங்கள் வானிலை என்று அழைக்கின்றோம். இந்த நிலைமை வந்து தொடர்ச்சியாக அவ்வாறு இருக்கும் என்று இல்லை. உதாரணமாக இந்த செப்டம்பர் 8 8 9 வரை மழையாக இருந்தால் 9 to 10 வரை வெயிலாக இருக்கலாம். எனவே இந்த வானிலையானது அடிக்கடி மாறுபடக்கூடியது. 1 மணித்தியாலத்துக்குள்க்கா, 15 நிமிஷத்துக்குள்க்கா, 2 மணித்தியாலத்துக்குள்ளே. எனவே இந்த வானிலை வந்து ஒரு சீரானதாக இருக்காது, எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும்.
குறித்த இடங்களுக்கு வெவ்வேறான வானிலை நிலவும். எனவே இந்த வானிலை மாற்றம் தொடர்ச்சியாக இருப்பதனால் நாங்கள் குறித்த காலம் குறித்த நேரத்தில் தான் அந்த வானிலை தரவுகளை பெறுகின்றோம். ஏனென்றால் நீண்ட காலத்தில் பெறப்பட்ட தரவுகள் பொருந்தாததாக இருக்கும். அந்த வானிலை தரவுகளாக வானிலை தரவு என்பது குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் பெறப்படும் தரவு என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். இப்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு சொற்பதத்தை பார்க்கின்றோம், காலநிலை. இந்த வானிலை தரவுகளை நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் எடுத்து சேகரித்து வரும்பொழுது பாரிய அளவிலான தரவுகள் ஒரு அட்டவணையாக எங்களுக்கு புறப்படும். தை முதலாம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 தேதி வரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெப்பநிலை, ஈரப்பதன், காற்று வீசும் திசை, காற்றின் அளவு, வலியமுக்கம் எல்லாவற்றை நாங்கள் கணித்து ஒரு அட்டவணைப்படுத்தும் பொழுது நீண்ட காலத்தின் பின் ஒரு பாரிய அளவு ஒரு தரவுகள் நமக்கு புறப்படும். இந்த தரவுகளின் சமரி என்று சொல்லப்படும் சுருக்க அட்டவணை அல்லது இவற்றை தொகுத்து எடுத்த அட்டவணையை நாங்கள் காலநிலை என்று அழைக்கின்றோம். வானிலை தரவுகளை வைத்து எடுக்கப்படும் பொது முடிவாக காலநிலை காணப்படுகின்றது. அதாவது மட்டக்களப்பில் நாங்கள் பார்த்தோம், இப்பொழுது 8 செப்டம்பர் 8 மழை பெய்கின்றது. இது இந்த வருடம் எடுத்த தரவு. 2022 செப்டம்பர் 8 மழை பெய்கின்றது, 2023 பெய்கின்றது, 4 பெய்கின்றது, 5 பெய்கின்றது. இவ்வாறு நீண்ட காலத்துக்கு எடுத்து வரும் பொழுது தரவுகள், ஆகவே செப்டம்பர் மாதம் மட்டக்களப்பில் மழை பெய்யும், அது இவ்வளவாக இருக்கும் என்று நாங்கள் ஒரு பொது முடிவுக்கு வரலாம். இவ்வாறு ஒரு வானிலை தரவை வைத்துக்கொண்டு நீண்ட காலத்தின் பின் ஒரு பொது முடிவுக்கு வருதல் நாங்கள் காலநிலை என்று அழைக்கின்றோம். இங்கு பார்த்தீர்களாக இருந்தால் தரப்பட்ட அட்டவணையானது 30 சேகரித்து எடுக்கப்பட்ட ஒரு வானிலை தரவுகளின் ஒரு பொதுமைப்படுத்திய அட்டவணை ஆகும். அப்போ 30 வானிலை தரவை கொண்டு செய்த அட்டவணை, அதை நாங்கள் காலநிலை அட்டவணை என்று குறிப்பிட முடியும். இங்கு பார்த்தீர்களாக இருந்தால் கொழும்பு மாவட்டத்தில் நாளாந்தம் சராசரி வெப்பநிலை 30.6-24.1 இந்த வீச்சினுள் மாறுபடுவதை நாங்கள் பார்க்கலாம். அதேபோல் கொழும்பு நகரத்தில் வருடாந்த சராசரி மழை வீழ்ச்சி என்றால் முதலாம் தேதி தொடக்கம் டிசம்பர் 31 தேதி வரை, தை முதலாம் தேதி தொடக்கம் டிசம்பர் 31 தேதி வரை பெய்த அவ்வளவு மழையையும் வீழ்ச்சியையும் கூட்டி சராசரியாக 365 நாளால் பிரிக்கக்குள்ள வார அந்த மழை வீழ்ச்சியை சராசரி மழை வீழ்ச்சி என்று அழைக்கப்படும். ஆகவே சராசரியாக 2519.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பெய்கின்றது. இது ஒரு நாள் இரண்டு நாள் எடுத்த தரவல்ல, 30 எடுத்து தொகுத்து அதன் சராசரியை கண்டெடுக்கப்பட்ட தரவு. ஆகவே இவ்வாறு ஒரு நீண்ட காலப்பகுதிக்குள் வானிலை தரவை நாங்கள் சமரிப்படுத்தும் பொழுது அது காலநிலை தரவாக மாறும். நுவரேலியாவில் பார்த்தீங்கன்னா நாளாந்தம் 20.2 தொடக்கம் 11.6. ஆகவே கொழும்புடன் ஒப்பிடும் பொழுது நுவரேலியாவின் சராசரி நாளாந்த வெப்பநிலை குறைவாக காணப்படுவதை நீங்கள் இங்கு பார்க்கலாம். அம்பாந்தோட்டையிலும் பார்த்தீர்களா என்றால் 30.0 அல்லது 24.0 வெப்பநிலை காணப்படுகின்றது. ஆகவே கொழும்புக்கும் அம்பாந்தோட்டைக்கும் இடையில் பெருமளவு வெப்பநிலை வேறுபாடு இந்த அட்டவணையின்படி இல்லை என்றது விடயமும் உங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் கொழும்புக்கும் அம்பாந்தோட்டைக்கும் இடையில் மழை வீழ்ச்சி வேறுபாடு காணப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். 2519 1445 கழிச்சீர்கள் என்றால் வாரதெல்லாம் ரெண்டு மாவட்டத்துக்கு இடையில் அல்ல ரெண்டு நகரத்துக்கும் இடையில் நீண்ட கால தரவின் அடிப்படையில் வானிலை அறிக்கை மழை வீழ்ச்சி எங்கே கூடன்று பார்த்தால் கொழும்பில் கூடவாகவும் அம்பாந்தோட்டையில் மழை வீழ்ச்சி குறைவாகவும் காணப்படுகின்றது. எனவே இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் வானிலை என்பது ஒவ்வொரு நாளும் எடுக்கப்படும் தரவுகள், குறித்த நேரத்தில் எடுக்கப்படும் தரவுகள், காலநிலை என்பது இந்த தரவுகள் எல்லாம் நீண்ட காலம் புறப்பட்டு அறிக்கைப்படுத்தப்பட்டு பல ஆண்டுகளின் பின் ஒன்றாக்கப்பட்டு சராசரி காணப்பட்டு புறப்படுகின்ற பொது முடிவாக இந்த காலநிலை என்பது அமையும். மேற்படி காலநிலை அட்டவணையிலிருந்து பின்வரும் வினாக்களுக்கு நாங்கள் எவ்வாறு விடையளிப்பது என்ற சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். சராசரி வெப்பநிலையை உயர்வாக காட்டுகின்ற நகரம் எது? எனவே நாங்கள் மேற்படி அட்டவணையில்
சராசரி வெப்பநிலை உயர்வாக காணப்படுற நகரம் எது என்று பார்த்தோமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் 30.6 அதிக அளவு காட்டுகின்ற நகரமாக கொழும்பு நகரத்தை நாங்கள் குறிப்பிட முடியும். வெப்பநிலை என்றால் நீங்கள் வெப்பநிலை அட்டவணைக்குள் தேட வேண்டும். அதே போல் அதில் இரண்டாவது வினா பார்த்தீர்கள் சராசரி வெப்பநிலையை தாழ்வாக காட்டு நகரம் எது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. தாழ்வாக என்றால் குறைவாக காட்டுகிற நகரம். இப்போ இங்கு பார்த்தீர்களா இருந்தால் எங்களுக்கு 11.6 என்ற சராசரி வெப்பநிலையும் புறப்படுகின்றது. குறைந்த வெப்பநிலை கூடிய வெப்பநிலை. ஆகவே நாங்கள் நுவரெலியா மாவட்டத்தை ஒரு சராசரியாக குறைந்த வெப்பநிலை உள்ள நகரம் என்று குறிப்பிட முடியும். இதேபோல் அதிக மழை வீழ்ச்சி எந்த நகரத்தில் காணப்படும் என்ற ஒரு கேள்வி வினாவப்படும் பொழுது அதிக மழை வீழ்ச்சி எந்த நகரத்தில் காணப்படும் என்பது நேரடியான வினாவாக இருப்பதனால் நீங்கள் கொழும்பு என்ற நகரத்தில் பார்த்தீர்களா இருந்தால் அதிக அளவு மழை வீழ்ச்சி நிலவுவதை நாங்கள் குறிப்பிட கூடியதாக இருக்கும். கொழும்பு நகரத்தில் அதிக அளவு மழை வீழ்ச்சி நிலவுவதை. மற்றொரு வினாவாக குறைந்த மழை வீழ்ச்சி எந்த நகரத்தில் பதியப்பட்டுள்ளது என்றால் அம்பாந்தோட்டை நகரம் நீண்டகால தரவின் அடிப்படையில் குறைந்த மழை வீழ்ச்சி உள்ள நகரமாக கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வினாக்களுக்கு விடை அளித்ததன் காரணமாக நீங்கள் வானிலையிலிருந்து காலநிலை வேறுபட்டதென்ற ஒரு விடயத்தையும் இந்த காலநிலை தரவுகள் வானிலை தரவுகளை அடிப்படையாக கொண்டவே புறப்பட்டது என்ற விடயத்தையும் அடுத்தது இந்த காலநிலை தரவுகள் 30 வருடங்கள் குறைந்தது 30 வருடங்கள் எடுக்கப்பட்டு இந்த வானிலை தரவுகள் உருவாக்கப்படுகின்றன. ஆகவே வானிலை தரவுகளில் இருந்துதான் 30 வருடம் எடுக்கப்பட்டு காலநிலை தரவுகள் எங்களுக்கு உருவாக்கப்படுகின்றன. வானிலை என்பது சிறிய ஒரு தரவாகவும் காலநிலை என்பது மிக கூடியளவு நாள் எடுக்கிற 30 வருடங்கள் எடுக்கின்ற அதிகளவான பெருமானங்களை உள்ள தரவாகவும் காணப்படுவதையும் இங்கு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே மாணவர்களே, நாங்கள் கால வானிலை என்ற என்னென்ற வினாவுக்கு விடையளித்தோம் அல்லது வரைவு விளக்கணம் கொடுத்தோம். அதேபோல் காலநிலை என்றால் என்னென்ற வினாவுக்கு நாங்கள் விடையளிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் நீண்ட காலமாக காணப்படும் நீண்ட காலமாக நிலவுகின்ற வளிமண்டலத்தின் நிலைமையே காலநிலை எனப்படும். ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் நீண்ட காலம் என்பது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் எடுக்கின்ற அல்லது காணப்படுகின்ற வளிமண்டலத்தின் நிலைமையே வானிலை எனப்படும். ஆகவே வானிலை ஒன்று நாங்கள் எதிர்கூறும் பொழுது நீண்ட கால தரவெடுத்து எதிர்கூறப்படும். ஆயினும் நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் இந்த வானிலை தரவுகள் சிலவேளை எதிர்கூறப்படுவது பிழையாகவும் அல்லது நடக்காமலும் இருக்கலாம். அது எதிர்கூறுவது பிழையல்ல, அந்த தரவுகள் சிலவேளை காலநிலை மாற்றத்தால் வேறுபடவும் முடியும். எனினும் பெரும்பாலும் அது உண்மை தகவலாக இருக்கும். எனவே இந்த வானிலை அவதான நிலையம் என்ற அமைப்பின் அரசாங்க அமைப்பது இதன் வேலை என்னவாக இருக்கும் என்றால் தினந்தோறும் வெப்பநிலை ஈரப்பதன் வளியமுக்கம் காற்று திசை வேகம் இவற்றை அட்டவணைப்படுத்துவதாக இருக்கும். இவ்வாறு கொழும்பு மாவட்ட வானிலை அவதான நிலையம் ஒன்றும் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக கணிக்கப்பட்ட மழை வீழ்ச்சியை இங்கு அட்டவணைப்படுத்தியுள்ளது. நாங்கள் பார்க்கலாம் கொழும்பு நகரில் பெறப்பட்ட சராசரி மழை வீழ்ச்சி ஒரு குறித்த ஆண்டில் ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரை அறிக்கைப்படுத்தியுள்ளது. நீங்கள் இதை பார்த்தீர்களாக இருந்தால் பல தகவல்களை நாங்கள் இங்கு பெறக்கூடியதாக இருக்கும். முதலாவது பார்த்தீர்களாயிருந்தால் அதிகளவு மழை வீழ்ச்சி கூடிய மாதமாக 350 மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி கொண்ட மாதமாக நாங்கள் அக்டோபர் மாதத்தை பார்க்கின்றோம். எனவே இந்த அறிக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட வருடம் பெறப்பட்டிருக்கும். இந்த வரைவை வைத்துக்கொண்டு நாங்கள் பல முடிவுகளுக்கு வரலாம். நீண்ட காலத்தின் பின்னர் அந்த மழை வீழ்ச்சியின் அளவு எவ்வளவு, அதிகளவு மழை வீழ்ச்சி இருக்கின்ற மாதம் அந்த மழை வீழ்ச்சியின் அளவு எவ்வளவு என்று கேட்டால் நீங்கள் 350 மில்லி லிட்டர் மாதம் என்னென்று கேட்டால் அக்டோபர் மாதம் என்று குறிப்பிடுவீர்கள். குறைந்த அளவு கொழும்பிலேயே குறைந்த அளவு மழை வீழ்ச்சி எந்த மாதத்தில் பெய்கின்றது என்ற வினாவை கேட்டால் நீங்கள்
50 மில்லிலிட்டர் மழை வீழ்ச்சி பிப்ரவரி மாதத்தில் பெய்துள்ளது. ஆகவே இவ்வாறு நீங்கள் இந்த விடயங்களை ஒரு எதிர்கூறக்கூடியதாக அல்லது அட்டவணையில் அல்லது வரைவிலிருந்து இனங்காணக்கூடியதாக இருக்க வேண்டும். இவ்வாறான ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு 250 மில்லி லிட்டர் மழை வீழ்ச்சிக்கு அதிகமான மழை வீழ்ச்சி பெறப்படுற மாதங்களவை 250 மில்லி லிட்டர் அல்லது அதற்கு அதிகமான மழை வீழ்ச்சி பெறப்படும் மாதங்களவை என்று கேட்டால் நீங்கள் 250லிருந்து ஒரு கோடை வரைந்து 250லிருந்து ஒரு கோடை வரைந்து அதற்கு மேலுள்ள சகல மாதங்களையும் குறிப்பிட வேண்டும். ஆகவே இங்கு பார்த்தீர்களா இருந்தால் நாங்கள் வார ஒரு கோடு வரையும் பொழுதும் 250க்கு அல்லது அதுக்கு மேல் மழை வீழ்ச்சியை காட்டும் மாதங்களவை என்று கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் ஏப்ரல் மே இங்கு பார்த்தீர்களா அக்டோபர் அல்லது நவம்பர். எனவே இவ்வாறான தரவு இருக்கும் பொழுது நாங்கள் கொழும்பு பிரேமதாச ஸ்டேடியத்தில் ஒரு கிரிக்கெட் போட்டியை வைக்கப் போகின்றோம் என்றால் இந்த 4 மாதங்களையும் எடுக்கக்கூடாதென்று அந்த வானிலை அவதான நிலையம் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு கூறும். ஏனெனில் சராசரி மழை வீழ்ச்சியானது எங்களுக்கு ஏப்ரல் மே அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அதிகளவு காணப்படுவதால் இந்த மாதங்களை நாங்கள் அந்த மைதானம் மழை பெய்யும் ஆகவே வைக்கக்கூடாது இவ்வாறு எதிர்கூறக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த தரவுகள் ஏன் தேவைப்படுகின்றது என்ற விடயத்தை நீங்கள் இப்பொழுது அறிந்திருப்பீர்கள். வாருங்கள், இது சம்பந்தமான வினாக்களுக்கு நாங்கள் செல்வோம். உங்களிடம் இப்பொழுது இந்த வினாக்களை நான் கேட்கின்றேன். முதலாவது வினா, கொழும்பு நகரில் அதிக மழை வீழ்ச்சி பெறப்பட்ட மாதம் நீங்கள் இங்கு பார்த்து சொல்லக்கூடியதாக இருக்கும், நாங்கள் அப்பொழுது பார்த்தோம். இரண்டாவது வினாவாக அந்த மழை வீழ்ச்சியின் அளவு, அதை நாங்கள் பார்த்தோம் அக்டோபர் மாதத்தில் 350 மில்லிலிட்டர் மழை வீழ்ச்சி அன்று, கடைசியாக எந்த மாதத்தில் குறைவான மழை வீழ்ச்சி என்ற விடயத்தையும் பிப்ரவரி மாதம் என்று நாங்கள் இந்த வரைவிலிருந்து பார்த்தோம். அடுத்த விடயத்துக்கு செல்வோம். நாங்கள் இப்பொழுது பார்த்த அந்த தரவு போன்று கொழும்பு நகரில் சராசரி வெப்பநிலை ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு என்று ஒரு வரைவு இங்கு தரப்பட்டுள்ளது. இந்த வரைவிலிருந்து அறியக்கூடிய தகவல்களை நாங்கள் பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீர்களா இருந்தால் பாகை செல்சியஸில் வெப்பநிலை கணிக்கப்படுகின்றது. ஆகவே இங்கு போக கூடும் வெப்பநிலை. இந்த பக்கம் மாதங்கள் இடப்பட்டுள்ளன. இதில் பார்த்தீர்களா இருந்தால் அதிக வெப்பநிலை கொண்ட மாதமாக நாங்கள் எந்த மாதத்தை கொள்ள முடியும் என்றால் ஏப்ரல் மாதத்தை கூற முடியும். அது எங்களுக்கு அதிக வெப்பநிலை கொண்ட மாதமாக இருக்கும். வெப்பநிலை மிக குறைந்த மாதமாக நாங்கள் இந்த மாதத்தை கொள்ள முடியும். டிசம்பர் மாதத்தை பார்த்தீர்களா இருந்தால் டிசம்பர் மாதம் வெப்பநிலை. ஆகவே இதை கவனிக்க வேணும் மாணவர்களை, இதை பார்ப்பது எவ்வாறு, இந்த வரைவை எவ்வாறு நாங்கள் பார்க்கின்றோம் என்றதை கவனிக்க வேண்டும். முதலாவது நீங்கள் மாதத்தை இந்த எக்ஸ் அச்சு என்று சொல்லப்படும் கீழச்சில் பார்த்து அதன் உயரத்திலிருந்து நீங்கள் கிடைக்கோடு எங்கு உங்களுடைய வெப்பநிலையோ அல்லது ஈரப்பதனோ காணப்படுகின்றதோ அங்கே நோக்கி கிடைக்கோடை வரைந்து நீங்கள் அல்லது உங்கள் அளவு அடிமட்டத்தை வைத்து சரியாக கவனிக்க வேண்டும் எந்த மாதத்தில் அல்லது எவ்வளவு வெப்பநிலையில் இருக்கின்றதென்று. ஆகவே நாங்கள் இந்த இது தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்கும் முதல் எந்த மாதத்தில் மிக அதிகமாக வெப்பநிலை காணப்படும் என்ற வினாவுக்கு டிசம்பர் இல்லை ஏப்ரல் என்று விடையளிப்பீர்கள். அதன் வெப்பநிலை எவ்வளவு என்றால் நீங்கள் 32 என்று போடக்கூடாது, 32 பாகை செல்சியஸ் என்று போட வேண்டும். அதேபோல் குறைந்த வெப்பநிலை காணப்படும் மாதம் எது என்று கேட்டால் டிசம்பர் என்று குறிப்பிட வேண்டும். அதன் வெப்பநிலை எது என்று கேட்டால் 30 பாகை செல்சியஸ் என்று குறிப்பிட வேண்டும். எனவே இவ்வாறு நாங்கள் இந்த வரைவுகளிலிருந்து வினாக்களுக்கு விடை அளிக்க முடியும். இவ்வாறான ஒரு வினாவை கேட்டால் எந்தெந்த மாதங்களில் சமனான வெப்பநிலை காணப்பட்டது அல்லது சராசரியாக மாதங்களில் சமனான வெப்பநிலை காணப்பட்டது என்று பார்த்தால் இங்கு ஜனவரி, பிப்ரவரி, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதங்களில் பார்த்தால் 5 மாதம் சராசரியாக 30 பாகை செல்சியஸ் வெப்பநிலை காணப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இவ்வாறு நீங்கள்
ஒரு வரைவிலிருந்து விடையளிப்பதற்கு இதன் மூலம் பழகிக்கொள்ள வேண்டும். எனவே மாணவர்களே, இவ்வளவு நேரமும் நாங்கள் கல்வி தொலைக்காட்சியில் வானிலை காலநிலை என்ற விஞ்ஞான பாடத்தில் பின்வரும் விடயங்களை மேற்கூறிய விடயங்களை கற்றிருக்கின்றோம். எதிர்வரும் வகுப்பில் நாங்கள் இது தொடர்பாக மேலதிக விடயங்களையும் கற்போம். டான் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி.